Hello dears, welcome back to my channel Voice of Inodri. Thailand drama we nilendu nam paaka start panna poronga. 2017 la release a irukku inda drama oda name oru 3 episode ponadukku appuramaga ennoda Instagram page la thumbnail oda setu na post pandren. Drama name vera yaarukka therinjirundhalum keela comment section la drama name enna nu kekkaradhukku thayise solladhinga. Adanalae enakku copyright issues dhaan varum. Inda drama oda one liner appadina oru hitman oda kaadhal kadhai. பணம் கொடுத்தா யாரை வேணாலும் போட்டு தள்ளக்கூடிய பர்ஃபெக்டான ஹிட்மேனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வருது. அவன் ஹிட்மேனு தெரிய வர்றப்போ அந்த பொண்ணு என்ன முடிவெடுத்தா? இதையும் தவிர ரெண்டு பேரை சுத்தி நிறைய கதைகள் பின்னப்படுது. இப்படி பல எதிர்ப்புகளையும் தாண்டி இவங்க காதல் ஜெயிச்சுதா இல்ல பிரிஞ்சாங்களா, இப்படிதான் இந்த கதை போய் முடிஞ்சது அப்படிங்கறத எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. நான் டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோஸ் பாக்குறது மட்டும் இல்லாம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த டிராமா எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவையும் என்னோட சேனலையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன் ஒரு பப்பா தான் காட்டுறாங்க. எல்லாரும் கூடியும் கூத்துமா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ட்ரக்கும் இடையில வந்து பரவலா விற்கப்பட்டு இருக்கு. அப்படி ஒருத்தன் ட்ரக் எடுத்துக்கிட்டு என்னத்தையும் காணாத கண்ட மாதிரி அவன் முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம். அந்த சமயத்துல ஒருத்தன் வந்துட்டு, பாஸ் இது மேக்கோட டெரிட்டரி, அவன் இடத்துல வந்து ட்ரக் வித்துட்டு இருக்கோம், பிரச்சனை ஆயிடாது அப்படிங்கிறதுக்கு போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் மேக்குங்கிற பர்சன் தான் காட்டுறாங்க. அந்த மேக்க கிட்ட பில்லுன்னு ஒருத்தன் பார்க்க வரான். எல்லாருக்கும் நான் நேம் கொடுக்குறேன், எல்லா கேரக்டரும் வராது, முக்கியமான கேரக்டரோட நேமும் ஈஸியாக தாங்க இருக்கும். பில் கிட்ட அவன் அந்த மாதிரி வேற ஒருத்தன் வந்து என்னோட இடத்துல ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கான், அதை பற்றி பாஸ் கிட்ட பேசலாம் தான் வந்தேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டோட அவனுக்கு கதை முடிஞ்சு போயிடும், பாஸுக்கு என்ன இதெல்லாம் தெரியாம தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அந்த மேக் இருக்கான் இல்லைங்களா, இவன் ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறான், ஆனால் இப்போ பேசிட்டு இருக்கான பில் இவனுக்கு ஒரு பாஸ் இருக்காங்க, அந்த பாஸ் கிட்ட ட்ரக் வாங்கி தான் இந்த மேக்கே பல இடங்களில் வித்துட்டு இருக்கான். உங்களுக்கெல்லாம் பெரிய பாஸ் யார் அப்படிங்கறது உங்களுக்கு இன்னும் காட்டல. இந்த பக்கமாக ஏன் அந்த பப்பா தான் காட்டுறாங்க. அந்த பில் சொன்ன மாதிரி ஒருத்த வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். மேக்கோட இடத்துல வந்து எவன் ட்ரக் வித்தானோ அவனையும் போட்டு தள்ளிடுறான். இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ ஹிட்மேன் வாயு. நம்ம ஹீரோ வாயுக்கு இலக்கெல்லாம் கிடையாது. இவன் கிட்ட பணம் கொடுத்து ஒருத்தவங்களை போட்டு தள்ள சொல்லிட்டா இவன் கண்டிப்பா அதை பண்ணுவான். அப்படி வாயுக்கு ஒரு பாஸ் இருக்கா, அந்த பாஸ் அவன் அங்கிள் தான் கூப்பிடுவான். இங்க சீன் அப்படியே கட் பண்ணா ஒரு பாரா தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கா, இவன் பேர் மரிஷா. இங்க வாயுவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார் அட்டண்டரா இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பாருக்கு ஒருத்தர் இன்சார்ஜா இருப்பாரு. அவரோட பேர் வந்து மவ். போது போதும் கிளம்புங்க, அதுதான் பார் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சுல, பாட்டெல்லாம் பாடி முடிச்சு இல்லாம கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தாத குறைய துரத்தி விட்டுட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாயு தான் காட்டுறாங்க. பியானோ வாசிச்சுட்டே இருக்கிறான். அவன் வேற எங்கேயுமே இல்லை, அந்த பார்ல தான் இருக்கான். இப்ப அந்த பார்ல வேற யாருமே இல்லை, வாயு கூட. என்ன சொல்ல போனா வாயு வாசிச்சு முடிச்சுட்டு வருங்கிறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேர் சுரேசி, இவர் தான் இந்த பாரோட ஓனர். அது மட்டும் இல்லாம வாயுவோட பாஸும் கூட. இதுக்குதான் வாயு உன்ன வேணுங்கிறது. போனமா கதையை முடிச்சமா கச்சிதமா வந்துட்ட பாத்தியா, இதனாலதான் என்னோட ஹிட்மேன்ஸ்லயே நீ தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க. பட் வாயு அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துட்டு இது எனக்காக சேவ் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. வாயு நீ ஏற்கனவே சொன்ன பணத்தெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நீ கொஞ்சமா அதை எடுத்துக்கிறேன், போதுமான அளவு பணம் இருக்கு, எப்போ அதெல்லாம் செலவு பண்ண போறேங்கிறப்போ கண்டிப்பா அதுக்கு ஒரு நாள் வரும், அது வரைக்கும் வச்சுட்டுருங்க, கிட்ட இருந்தாதான் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயு அங்கிருந்து கிளம்ப. இந்த பார்ல ஒரு அட்டண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அவரு வாயு பார்த்து பேசுறாங்க. ஆக்சுவலா வாயு இந்த பார்ல ஒரு அட்டண்டரா தான் வேலை செய்யறாங்க. அது வெளி உலகத்துக்கு எல்லாமே இங்க கண் துடைப்பு. வாயு கூட ஒர்க் பண்ற அந்த பையனுக்கு கூட வாயு என்ன வேலை செய்யறான், இந்த பார்க்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. டே வாயு இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ்டா, என்னால முடியவே இல்லை சமாளிக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் இப்படி லீவ் எடுக்காதா அப்படிங்க, தேடா லீவ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயுவும் போயிடுறான். இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையும் அந்த மாவும் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அதுக்கப்புறமாக பாஸ் கிட்ட வந்து எப்படி பேச்ச ஆரம்பிக்குதுன்னு தெரியல, பாஸுக்கு தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரப்போ இதை பாரு உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே நான் சொல்ல மாட்டேன், இந்த ரைட்ஸ் எனக்கு கிடையவும் கிடையாது, ட்ரிங்க்ஸ் பண்ணி உடம்பு கெடுத்துக்கிறேன்னா கெடுத்துக்கோ, நீ பகிரங்கமா பண்ணு, அதுக்கே என்ன பயந்துட்டே பண்ற, இருந்தாலும் அட்வைஸ் பண்றேன், என் கூட இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேல்யூபிளான பர்சன்ஸ், அவங்க உடம்பு கெடுத்துக்கிறது அவங்க ஆயுசு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணி சீக்கிரம் முடிச்சுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அட்வைஸும் சேர்த்து பண்றாரு. அப்போ மாவு என்ன சொல்கிறாருன்னா அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, வாயுக்கு யாரையும் கொள்றது பிடிக்கல, எந்த அளவுக்கு அவன் தாக்கு பிடிப்பானோ தெரியல அப்படிங்கிறப்போ இதை பாரு மாவு எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டா இருக்கேன், நீங்களே என்ன பாஸ்னு கூப்பிடுறீங்க, ஆனால் அவன் என்ன அங்கிள் தான் கூப்பிடுறான், தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அசாசன் ஆயிட்டோம். அசாசன் அப்படிங்கிறது ஒரு சிங்கத்துக்கு மேலே சவாரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் நழுவி விழுந்தோம் அப்படின்னு அந்த சிங்கம் நம்மளை போட்டு தள்ளிடும். வேலை வாயு எனக்கு இந்த பிஸ்னஸே வேண்டாம், எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிறப்போ அவனோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பழைய டைலாக் தான், பட் இருந்தாலும் அது உண்மையும் கூட. கத்தி எடுக்கிறவன் கத்தியால தான் சாவான், கண்ணை ஹேண்டில் பண்ணி வேலை செய்யறவன் அந்த கண்ணால தான் சாவான்,
வாயு என்னை விட்டு தள்ளி போயிட்டான்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வாயுவை ஜஸ்ட் இவங்களை ஒரு ஹிட்மேனா மட்டும் பார்க்கல, அவன் மேலே இவங்க ரெண்டு பேத்துக்கும் பாசம் இருக்கு. அதே மாதிரி இந்த சுரேசி பாஸை எல்லாரும் பாஸ் அப்படின்னு கூப்பிட்டாலும் வாயு மட்டும் அங்கிள் தான் கூப்பிடுறான். அதுக்கப்புறமாக இந்த பேர்ட்ஸுக்கான ஃபுட் எல்லாம் சேல்ஸ் பண்ற ஒரு கடையை காட்டுறாங்க. அந்த கடையில் ஒரு தாத்தா இருக்காரு, இவரோட ஒரு வீட்டில் தான் வாயு தங்கிட்டு இருக்கா. அவங்க கிட்ட வந்து ரெண்டுக்கான பணத்தை கொடுக்குறப்போ, அட வாயு ரெண்டெல்லாம் எதுக்கு, அந்த வீட்டுக்கு யாரும் கூடியே வர மாட்டாங்க, எங்க இருக்கிறப்ப அந்த ஷாப்பையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆச்சு, இதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்கட்டும் அங்கிள், பட் இருந்தாலும் என்னோட மன ஆறுதலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெண்டையும் கொடுத்துட்டு கொஞ்சம் பேர்ட்ஸோட ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு புறாக்களுக்கு தீனி போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு இடத்துக்கு வர்றப்போ, அங்கே ஏற்கனவே ஒரு பொண்ணு உட்காந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்கா. ஐ திங்க் புறாக்களை தான் வரைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் பவரின், இவ்வளோ டின்னு நம்ம கூப்பிடலாம். வாயு பாட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் உட்காந்து புறாக்களுக்கு தீனி போடுறப்போ, அது வரைக்கும் ரின்னு சுற்றி இருந்த புறாக்கள் எல்லாம் வாயு கிட்ட வந்துடுது. ரின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாயு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு வரையலாம் அப்படிங்கிறப்போ வாயு அப்படியே அவ்வளோ திரு திருன்னு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஆக்சுவலாக நான் புறாக்களை பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தேன், நீங்கள் ஃபுட்டு போட்டது இங்கே வந்துடுச்சு, கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் ஃபுட்டு போடுங்க, அப்போ தான் நான் வரைய முடியும் அப்படின்ட்டு ரொம்ப சகஜமாக பேசுகிறான். இது வரைக்கும் வாயு கிட்ட எந்த ஒரு பொண்ணும் வந்து இப்படி சகஜமாக பேசினதே இல்லை. இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ஏன் திடீர்னு நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே புறாக்களுக்கு தீனி போட சிரிச்சுக்கிட்டே ரின் வரைய ஆரம்பிக்கிறா. அந்த பக்கம் ரின்னோட வீட்டை தான் காட்டுறாங்க. ரின்னோட அம்மா சின்ன வயசுல இருந்து போயிட்டாங்க, இது ரின்னோட அப்பா. ஆக்சுவலாக ரின் இவ்வளோ வருஷங்களாக அமெரிக்காவில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பா, இப்போ தாய்லாண்டுக்கு வந்து ஒரு 2-3 தான் ஆச்சு. அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வெண்ட் லேடி கிட்ட ரின்னோட அப்பா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, இப்போ தான் என் உயிர் என்கிட்டயே வந்த மாதிரி இருக்குது, என் பொண்ணு என் கண்ணுக்குள்ளேயே பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், படிப்புக்காக அப்ராட் போயிட்டு இப்போ தான் திரும்பி வந்திருக்கா, சரி நம்ம பொண்ணு இதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்க போகிறா, கண்ணுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வரைய போகிறான் அங்கே போகிறேன்ட்டு வெளியே போயிடுறா, காலையில் எத்தனை மணிக்கு போனால் வர்ற டைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்கிறப்போ இந்த பக்கம் நம்ம இருந்ததாக காட்டுறாங்க. வாயு அப்படியே கவரை கவத்து காட்டுறான், ஃபுட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை நாளைக்கும் நான் வந்து வரைஞ்சுக்கிறேன், எனக்காக பொறுமையா இவ்வளவு நேரம் புறாக்களுக்கு தீனி போட்டு உட்காந்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னோட பேர் பவரின், ஷார்ட்டா ரின்னு கூப்பிடுவாங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோயலா பேசுறான். எனக்கு படிச்சதுல அப்ராட் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேஷுவலா பேசுறான். இது எல்லாமே பாவம் வாயுக்கு புதுசாக இருக்குது, தயங்கி தயங்கி என்னோட பேர் வாயு அப்படிங்கிறதுக்கு அப்படியா, ஷார்ட்டை எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறப்போ ஷார்ட்டே வாயு தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, வாயு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறா. திரும்பி பார்த்த வாயுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலையை மட்டும் ஆட்டிட்டு போகிறான், இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கோம் இவ்வளோ பார்த்ததே கிடையாது, இவ கூட பேசின கொஞ்ச நேரமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மனசில் நினைக்க, இந்த பக்கம் ரின் வீட்டுக்கு வந்துடுறான். வர்றப்போ அந்த சர்வெண்ட் லேடி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா அப்படின்னு சொன்னதும் அப்பான்னு வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஏமா இப்போ பார்த்தாலும் வரையிறதுக்கு போற, வீடு இவ்வளோ பெருசு இருக்கு, கார்டன்லாம் இருக்கு, இங்கேயே சாப்பாடு போட்டால் புறா வராதா அப்படிங்கிறதுக்கு அப்பா, எல்லாத்தையுமே நாம் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறதுல என்னப்பா கிக் இருக்கு, எது எது எங்கே இருக்கோ அதாவது அங்கங்கே இருக்கணும், நாமளாக தான் போய் ரசிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஷோ என்னால் தாங்க முடியல, என் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறப்போ, இதுக்கப்புறம் தாய்லாண்டில் தானப்பா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ பில் வரான். இந்த பில் ஞாபகம் இருக்குங்களா, அந்த மேக்குங்கிற ஒருத்தவங்க பேசினானே, ஸோ இந்த பில்லோட பாஸ் தான் ரின்னோட அப்பா, இவர் வந்து ஒரு பெரிய ஃபுட் கம்பெனி வச்சுருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, ட்ரக் மாஃபியா, இதை ஒரு பெத்த பொண்ணுக்கும் தெரியாது, ஊர் உலகம் யாருக்குமே தெரியாது. இந்த பில் வந்துட்டு சார் மினிஸ்டர் பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னதும், அடுத்தது கோல்ஃப் விளையாடுற இடத்துல மினிஸ்டர் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ரின்னோட அப்பா. சார் ஏற்கனவே 50-50 ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபேர் அப்படின்னு சொல்ல, அது எப்படி இப்போ ஃபேர்னு சொல்ல முடியும், நீ ஜஸ்ட் ட்ரக்கை உருவாக்குற, பட் அதில் காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் நீ விற்கிறப்போ அதில் வர பிரச்சனைகளையும் சமாளிக்கிறது நான் தானே, அப்படி இருக்கிறப்போ நீ எனக்கு இன்னும் அதிகமாக பர்சன்டேஜ் கொடுக்கணும், எனக்கு 70 உனக்கு 30 இதுதான் ஃபேராக இருக்கும், இல்லை தரமாட்டேன் முடியாது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்ச அப்படின்னா, நான் ஆளுங்கட்சியோட மினிஸ்டர், நான் உன் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் ஈஸியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ ட்ரக்கை வித்துட்டு இருந்தேன், ஒரு செகண்ட் அப்படிக்கா திருப்பிட்டேன்னு வெயி, எல்லா பள்ளியும் மேலே போட்டும் சாம்ராஜ்யத்தை சரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இல்லை டைரெக்டாக மாட்டிட்டு தான் போறாரு. இவர் அந்த பக்கம் போனதும் தன்னோட அசிஸ்டண்டான பில் கிட்ட ஃபோனை கேட்டு வாங்கி சுரேசிக்கு கால் பண்ணுறாரு. சுரேசி இந்த வாட்டி ஒருத்தனை போட்டு தள்ளணும், பட் அவன் பொலிட்டீஷியன் மினிஸ்டராக இருக்கா அப்படிங்கிறப்போ, என்ன சார் பொலிட்டீஷியன் எல்லாம் வந்து இழுக்கிறீங்க, ஓகே நாங்கள் நிறைய ஹிட்மேன்ஸ் வச்சுருக்கோம் போட்டு தள்ளிடலாம், பட் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் செலவாகுமே அப்படிங்க, 3 அப்படின்னு சொல்கிறாங்க. சார் 3 ஓகே தான், பட் இருந்தாலும் பொலிட்டீஷனை போட்டு தள்ளுறப்போ ரிஸ்க் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ 5 சொல்லி முடிச்சிடுறாங்க. சுரேஷிக்கு பயங்கர ஹாப்பி, இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்பத்தில் இந்த மேக்கன் ஒருத்தர் வந்து பில்லு கிட்ட புலம்புன சமயத்தில் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை போட்டு தள்ளுறதுக்காக எங்கள் பாஸ் வந்து ஆட்கள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ, அந்த சமயத்தில் கூட ரின்னோட அப்பா இதே சுரேஷிக்கு கால் பண்ணி தான் நம்ம ஹீரோ வாயுவை ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிய வருது. அங்கே சீனை அப்படியே கட் பண்ண இங்கே பாரதா காட்டுறாங்க, அங்கே நின்று பாட்டு பாடிட்டே இருக்கா மரிஷா, அவள் பார்வை எல்லாமே வாயு மேலே இருக்குது. வாயு வேறு எதுவும் ஹிட்மேனாக வேலை செய்த சமயத்தில் இந்த பாரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், மரிஷாவோட பார்வையில் உண்மையில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ, அமைதியாக இரு
ஒரு பொண்ணு பார்க்கறத வச்சு முடிவு பண்ண முடியாதுன்னு வாயு சொல்ல மரிஷா பாடியில் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாக வாயு கிட்ட கடலை போடலான்னு உட்காடுறான். பட் அப்போ ஒருத்த வந்து மரிஷாவை தொட்டு தொட்டு பேசுகிறான், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு என்னை தொடாத, என்னால் கொடுக்க முடியாது, அது ஏன் பண்ணும் அப்படின்னு சொல்ல மரிஷா கொஞ்சம் அந்த பக்கம் வா, இல்லைனா இங்கேயே பேசலாமா அப்படிங்கிறதுக்கு அவனை தனியாக கூப்பிட்டு வந்து மரிஷா பேசுகிறான். மரிஷா அவனை டேட் பண்ணிட்டு இருக்கான், இவன் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போகிறது அவனோட வேலையே. ஃபஸ்ட்டு மரிஷா இவன் மேலே இருந்த காதலில் கொடுத்துட்டு தான் இருக்கா, கடைசியில் தான் புரிஞ்சது இவன் காசுக்காக தான் தன்னை வந்து காதலிக்கவே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்போ கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அடம் முடிக்க அவனுக்கு கோவம் வருது. இவ்வளோ அடிக்க அவனும் அடிக்க அதை பார்த்த வாய்க்கு கோவம் வந்துடுது. பொண்ணுங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுருப்போ, நீ யாருடா அப்படின்னு வாயுவே அடிச்சிடுறான். வாயு அப்பவும் பொறுமையாக இருந்துட்டு அடிச்சிட்டில்ல திருப்தி தானே போ அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் திருப்தி இல்லை, இன்னும் அடிப்பேன் அப்படின்னு அடிக்க வர சமயத்தில் அவனை நல்லா போட்டு வாயு அடிச்சுட்டு அங்கேருந்து மரிஷாவை கூப்பிட்டு வந்துடுறான். மரிஷாவுக்கு ஏற்கனவே வாயு ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ தனக்காக இப்படி எதிர்த்து நின்னது அவளை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அதனால் வாயு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பர்சன் கிட்ட டேட் பண்ணாதேன்னு வாயு சொல்ல, இல்லை இல்லை இதுக்கப்புறம் நான் எதுக்கு அவனை பார்க்க போகிறேன், எனக்கு பண்ண இந்த உதவிக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கிஸ் பண்ணலான்னு வர சமயத்தில் கரெக்டாக அங்கே மோவ் வந்துட்டு, வாயு பாஸ் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கார் உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அங்கே மரிஷா வந்தவ இந்த பிரச்சனைக்காக தான் பாஸ் கூப்பிட்றாரு போல இருக்குன்ட்டு, இந்த பிரச்சனை எதுவுமே வந்து வாயு பண்ணல, அவன் தான் வாயு அடித்தான், அதுக்கப்புறம் தான் வாயு அவனை அடித்தான் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் வந்து வேற கதமா, நீ எதுக்கு தேவையில்ல வந்து தயத்தக்கான்னு குதிச்சுட்ருக்க, வாயு போ அப்படிங்கிறாங்க, வாயும் வரான். அங்கே இவர் சுரேஷ் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, சொல்லுங்கள் அங்கிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவர் எடுத்து கொடுத்து பெரிய பொலிட்டிஷியன் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குமே வாயுக்கு பயம் கிடையாது, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அங்கிட்ட அசைன்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீட்டாக முடிச்சிருவான். அதனால தான் சுரேஷிக்கிட்ட இருக்கிற பர்சன்லேயே டாப் ஹிட்மேன் நம்ம வாயு தான். என்ன பண்ணோம் எவ்வளோ பேசியிருக்கீங்க அப்படின்னு எதுவுமே கேட்கறதுல காரை வாங்கிட்டு போகிறப்போ ரெண்டே நாள் தான் இருக்குது வாயு தயாராரு அப்படிங்கிறதுக்கு ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வர சமயத்தில் பாஸ் என்ன சொன்னார், உனதை திட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை மரிஷா, ஃபஸ்ட்டு சொன்னதை இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரி பர்சனை டேட் பண்ணாத அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பர்சனை டேட் பண்ண மாட்டேன், எனக்காக நீ வந்து நின்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறப்போ பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, யார் பொண்ணுங்களை அடிச்சாலும் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணால் உனக்கு வர்ற கோபம் என் மேலே காதலாகவும் மாறும் அப்படின்னு சொல்ல பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே மோ இருந்துட்டு வாய்ப்பே கிடையாது. வாயுவுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேண்டியதில்லை, அவன் யாரும் காதலிக்கவும் மாட்டான், அவன் பேசிக்காக நல்லவன், அதனால உனக்கு உதவி பண்ணியிருக்கான் அப்படின்றதும் இவளுக்கு செம கோவம் வருது. 5 நிமிஷம் நிம்மதியாக இருக்க விடுறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடு. அடுத்த நாள் அதே இடத்துக்கு புறாக்களுக்கு தீனி போடுறதுக்கு பேர்ட் ஃபுட்ஸ் வாங்கிட்டு வாயு வரான். அங்கே ஏற்கனவே ரின் உட்காந்துட்டு இருக்கா, ரின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறப்ப உனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஏதோ பெருசாக அவாய்ட் பண்ணுறாராம, பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு புறாக்களுக்கு தீனி போடுறப்போ புறாக்கள் இந்த பக்கம் வந்துடுது. பார்த்த ரின்னுக்கு இப்போ அவளும் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எட்டு வந்திருக்கா, இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி போட்டு புறாவே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டேஜுக்கு மேலே ரெண்டு நாளும் முடியல, வாயு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நான் தான் ஃபுட்டு போட்டேன்ல அமைதியாக இருக்கலாம்ல என்னால் வரையவே முடியல, நான் ஃபுட்டையும் சேர்த்து கொடுக்குறேன் புறாக்களுக்கு போடுங்க நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்ல என்னமோ தெரியல இவ்வளோ கலாட்டை பண்ணி பார்க்குறது வாயுக்கு பிடிச்சிருக்கு. வாயு புறாக்களுக்கு ஃபுட் போட இதை பார்த்து இவ வரைய, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறா, இதை பாருங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா நான் ரொம்ப கோவப்படுவேன், ஹெல்ப் பண்ணதால தான் என்னால் நிறைய வரைய முடிஞ்சது அப்படின்னு சொல்ல இவனாலையும் மறக்க முடியல. ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாளைக்கும் இதே மாதிரி வந்து நீங்கள் புறாக்களுக்கு ஃபுட் போட்டிங்கன்னா என்னோட வேலை ஈஸியாகிடும், சீக்கிரம் வரைஞ்சி முடிச்சிடுவேன் அப்படிங்க, நாளைக்கா நாளைக்கு என்னால் வர முடியாது முக்கியமான வேலை இருக்குன்னு வாய் சொல்கிறப்போ நானும் வரமாட்டேன் ஏன்னா எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரின் சொல்கிறப்போ எனக்கும் தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் எந்த வேலைக்கு போகிறான்னு நம்மளுக்கு தெரியும், இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா ரின் சொன்ன ஈவெண்ட் இது தான், அவளோட ஆர்ட் கேலரியோட ஓப்பன் டே இன்னைக்கு, அவள் சூப்பராக ட்ரா பண்ணுவா சிலை எல்லாம் செய்வா, அந்த கேலரியோட ஓப்பன் தான் இன்னைக்கு, இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறதே மினிஸ்டர் தான், இந்த பக்கம் வாயும் பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டான், பட் இந்த ஈவெண்ட்டை மினிஸ்டர் வருவார் அங்கே தான் ஷூட் பண்ணும் அப்படிங்கிறதே இவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், பட் இந்த இடத்துல ரின் இருப்பான் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, இன்னும் அவன் ரின்னை பார்க்கல, கரெக்டாக மினிஸ்டர் வந்துட்டாரு, ரின்னோட அப்பா கூப்பிடுறாங்க வாமா மினிஸ்டரை வெல்கம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்போ மினிஸ்டர் வந்தவர் நல்லபடியாக பேசிட்டு இருக்காரு, இவன் அங்கேருந்து பாயிண்ட் பண்ணிட்டான், ஆனால் ரின்னோட அப்பாவுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துலேருந்து தான் யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படி வெளியே நின்று யாராக இருக்கும்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் வாயும் பாயிண்ட் பண்ணிட்டான், பட் அப்போ எதர்ச்சியாக டக்குன்னு ரின் திரும்புகிறப்போ லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான், இது வரைக்கும் அவனோட பாதையில் எதுவும் குறுக்க வந்ததில்லை, ஆனால் ரின்ன பார்த்து தான் அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆனதால மினிஸ்டர் உள்ளே வந்துட்டாரு. ஸோ ஈஸியான ஒரு வாய்ப்பை வந்து இப்போ வாயு மிஸ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெயிண்டிங்காக காட்டி மினிஸ்டர் கிட்ட அது எல்லாத்தையுமே வந்து இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. மினிஸ்டர் வந்து இதை பாருமா என்ன சார் நல்லா கூப்பிட்டு அதை அங்கிள்னு கூப்பிட்டு, ஒரு வகையில் பார்த்தா நானும் உங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படி இருக்கிறப்ப நீ அங்கிள்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ அங்கிள்னு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னோட அப்பா பில்ல கூப்பிட்டு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் மினிஸ்டர் உள்ள இருக்கிற சமயத்தில் உள்ளே இவ்வளோ கெஸ்ட் இருக்காங்க, எப்படி வந்து அந்த அசாசினால் ஷூட் பண்ண முடியும் அப்படிங்க சார் எனக்கு தெரியல சார் பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் நம்மளோட வாயுக்கும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமாக அந்த மினிஸ்டரை ஷூட் பண்ணுறது சேலஞ்சிங்காக தான் இருக்க போகணும்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு கண்ணை மூடி மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு ஒரு ஷார்ட் கன்ல சைலன்சரை பொருத்திட்டு எடுத்துகிட்டு வரான். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும், அது எல்லாத்தையுமே மினிஸ்டர் கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ரின், மேலே ஃபுல்லாக சிலைகள் தான் இருக்கும் இவளே மேக் பண்ணது, அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறப்போ மினிஸ்டர் அங்கே வந்து நின்று
மாரின், உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கும்னு தெரியலன்னு பேசிகிட்டே இருக்கிற சமயத்தில் அங்கேருந்து வாயு பாயிண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த மினிஸ்டர் பார்த்துட்டாரு, மினிஸ்டர் இவன் தன்னை தான் ஷூட் பண்ண வரா அப்படிங்கிறதுக்காக ரின்னை பிடிச்சி இழுத்தாரா, இல்லை ரின்னை ஷூட் பண்ண வரா காப்பாற்றணுங்கிறதுக்காக ரின்னை பிடிச்சி இழுத்தாரான்னு தெரியல. கரெக்டாக அங்கேருந்து வாயு ஷூட் பண்ணுறப்போ ரின்னை பிடிச்சி இழுத்ததால் ரின்னோட கையில் புல்லட் பட்டுட்டு நேராக போய் மினிஸ்டரோட நெஞ்சையே தொலைச்சிருது. மினிஸ்டர் அங்கே சரிஞ்சு விழ, ச்சே இப்படி அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம பொண்ணுங்களை வேற யாராவது அடித்தாலே வாயுக்கு பிடிக்காது, பட் இப்போ நாமளே ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறமாக ரின்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ரின்னுக்கு வந்து பெரிய ஆபத்து கிடையாது, ஏன்னா அவளோட ஷோல்டரை புல்லட் உரசிட்டு போய் தான் மினிஸ்டர் மேலே பட்டிருக்கும். ஸோ மினிஸ்டர் தான் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாரு. ஹார்ட்லேயே பட்டுடுச்சு இல்லையா, பட் இவளுக்கு பெரிய அடி கிடையாது, உரசிட்டு போனதால் காயம் மட்டும்தான், அவன் நல்லா தான் இருக்கான். பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த பக்கம் வந்தவர் சுரேசிக்கு கால் பண்ணி, என்ன பண்ணி வச்சிருக்க, நல்லா ட்ரெயின் பண்ண, ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட ஹிட்மேன் அனுப்ப மாட்டியா, என் பொண்ணு மேலே தானே புல்லட் பட்டு போச்சு அப்படிங்க, பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலை, என் பொண்ணோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அப்படிங்கிறப்போ அதுதான் உயிருக்கு ஒன்றும் ஆகலையே, உங்கள் பொண்ணோட இந்த ஆர்ட் கேலரியோட ஓப்பன் ஃபங்க்ஷன் அப்போவே அந்த ஈவெண்ட்டில் மினிஸ்டரை வர வச்சு போட்டு தள்ளணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணது நீங்கள். இந்த மாதிரி சில இரர் நடக்க தான் செய்யும். உயிருக்கு ஆபத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க, உயிருக்கு மட்டும் ஆபத்தாக இருந்தால் விட்டு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் பணத்தை பக்கமாக எப்படி அனுப்பிச்சிப்பணும் அப்படி அனுப்பிச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ பில் வந்துட்டு, சார் இது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு, லோக்கல் போலீஸோடு முடிஞ்சிடும் நினச்சேன், பட் இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், இறந்த பொண்ணுது மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கேஸ் மாறிடுச்சு. ஹையர் போலீஸ் அஃபிஷியலோட பையன் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறான், அவனோட பேர் சித்திக். இப்போ விசாரிக்க வர போகிறான் அப்படின்னு சொல்ல அங்கே தான் சித்திக்கோட என்ட்ரி. இவன் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் ரின்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ரின்னோட வீட்டுக்கெல்லாம் சின்ன வயசில் வந்திருக்கான். ஆனால் ரின்னோட அப்பாவுக்கு அவன் அடையாளம் தெரியல, ஆனால் அங்கிள் என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கே தன்னை பற்றி எல்லாம் சொல்ல, ஆமாப்பா ஆமாப்பா இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்போ இவன் நம்ம திரும்பி திரும்பி கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு ரின்னோட அப்பா கொஞ்சம் சந்தோஷப்பட, ரின் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக ரிஸ்க் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கே வாயு வந்திருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. Oh,